வரைக்கும் இந்த குழந்தைகள்லாம் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப நாங்க சொல்றோம், எங்களை விட்டு நீ போகவே கூடாதப்பா. என்ன என்னவோ போல இருந்தது. ஐயா, உங்களுக்கு இந்த அஞ்சு மாசம் அஞ்சு வருஷமா தோணி இருக்கும், அவங்களுக்கு அஞ்சு நிமிஷமா போயிருக்கும். ஒரு ரோஜா பூ கூட கடமே. சரி, முருகன் அனுப்பி கடையில வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதான். என்ன அறிவுள்ள மிருகம் அப்பா. பறக்க போற குழந்தைக்கு பேர் செலக்ஷனா? ஆமா. மரகதா, இந்த கேலண்டர் பாத்தியா? இதுல 12 குழந்தைகளோட போட்டோ இருக்கு. இத தினமும் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தை பிறக்கும். அப்படியா? குழந்தைய பாருங்க, நீ எங்க பாக்குற? குழந்தைய தான் பாக்குறேன். குழந்தையா? எங்க? நான் என்னமோ இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா? சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏ பேசுனா? இங்க நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம். அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேணா. மாதுளம் பூவை போல காலும் கண்ணும் மின்னுது. வாயார முத்த
தந்து வண்ண பிள்ளை கொஞ்சது, வாயார முத்தம் தந்து வண்ண பிள்ளை கொஞ்சது. ராமு மேல பழி போடுறத விட நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு நம்ம மனசை நாமே தேத்திக்க வேண்டியதாப்பா. அந்த பாழா போனையான தலைச்சம்பிள்ளைய வாயில போட்டுக்கிச்சு. இந்த பாரு மரகதம், நீ இந்த மிருகங்களுக்கு மத்தியில இருக்கிற வரைக்கும் உனக்கு குழந்தையே பிறக்காது. தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இந்த இத குடி. அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத, மனசு தேத்திக்க. எப்படி தேத்திக்குவேன்? ஒரு பெண்ணுக்கு குழந்தையே பிறக்கலைங்கிற கவலையை விட பிறந்த குழந்தையை பறி கொடுக்கிறதா தாங்க முடியாத வேதனை. இன்னொரு குழந்தை பிறந்தா இதெல்லாம் மறந்துடும். பிறந்தா தானே நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாப்பிள்ள பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லைன்னா கோடி கோடியா சம்பாரிச்சுதான் என்ன பிரயோஜனம்? ஆமா அத்தா, அம்மான்னு சொல்ல ஒரு குழந்தை இல்லைன்னா நான் இருந்தாத்தான் என்ன, செத்தாத்தான் என்ன? நீயும் நானும் வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? உணர வேண்டிய அவரே பேசாம இருக்காரு, நம்ம தலையெழுத்து இப்படியே கிடந்து சாக வேண்டிய. எனக்கு மட்டும் பிள்ளை பாசம் இல்லையா என்ன? இந்த வேதனைகளுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்ட. என்ன ராஜா? நான் மரகதத்தோட கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ராஜா, ராமுவாலதான் இந்த கர்ப்பச்சிதைவு ஏற்பட்டதுன்னு முடிவு பண்ணித்தானே நீ இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். தப்பு ராஜா, காரணம் நான் தான். என்ன, உன்னை அவங்களையும் பிள்ளைகளா பாவிச்சு பேதம் இல்லாம வளர்த்துட்டேன். அதனாலதான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் உரிமையோடு அவங்க வர்றாங்க. அது தப்புன்னு நீ சொன்ன அவங்களை இனிமே அந்த இடத்துக்கெல்லாம் வராம பாத்துக்கிறேன்ப்பா. ஆனா தயவு செய்து உன் முடிவை நீ மாத்திக்க. மன்னிக்கணும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணுமேங்கிறதுக்காக தான் சொல்றேன். தயவு செய்து இவங்களை அனுப்பிச்சு வைங்க. அவங்கதான் சின்ன சிறுசு ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா அவங்களை புத்தி சொல்லி திருத்த வேண்டிய நீங்களே இப்படி அவங்களை தூண்டி விடலாமா? வீண் அம்மா இல்லையா படைய போடுங்க. அத்தா, நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். யாரு எனக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா? மரகதத்தை இந்த மிருகங்கள் மத்தியில வாழ வைக்க முடியாதுன்னு ஆனேதான் அந்த முடிவுக்கு வந்து. ராஜா, மிருகம் நீ சொல்லாதரா, இவங்க கண்களுக்கு வேணா அது மிருகமா இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு அது மிருகங்களாடா? மிருகம் தான். முத முத எனக்கு ஒரு மகம் பிறக்க போறான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன், அந்த ஆசையை அழிச்சு நாசமாக்குனது மிருகம் தானே. ராஜா, மறுபடியும் மிருகம் சொல்லாதரா, என் குழந்தையோட உயிரை குடிச்சாது மிருகம் தான், மிருகம் தான், மிருகம் தான். என் எதிரிலே அவரை இப்படி கை நீக்கி அடிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதை விட கேவலம் வேற என்ன வேணும்? கிடைச்ச மரியாதை போதும், ஏன் நிக்கிறீங்க?